உக்ரைன் மீதான போரில் சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை ரஷ்ய அதிபர் புதின் ஓயப்போவதில்லை என கூறப்படும் நிலையில், துரோகிகளை சுத்திகரிப்பு செய்வோம் என ரஷ்ய அதிபர் வெளியிட்ட காணொலி சர்வதேச அளவில் வைரலாகி வருகின்றது. அது மாத்திரமல்லாமல், உக்ரைன் போரிலே அமெரிக்கா நிச்சயம் நேரடியாக தலையிடாது என்று உறுதியாக கூறுவதனை பைடன் தவிர்க்க வேண்டும் என்றும், இது புதினுக்கு பூஸ்ட் கொடுக்கும் வகையில் இருப்பதாகவும் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இது பற்றிய அலசலை இன்றைய ஆய்விலே நாம் பார்க்கலாம். அது ரஷ்ய அதிபர் புடின் முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கை விடுக்கும் வீடியோ சர்வதேச அளவிலே வைரலாகி வருகின்றது. அமைச்சரவை கூட்டத்தில் இவர் கோபமாக பேசிய வீடியோவாக இது வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவிலே, நம் நாட்டில் இருக்கும் ஒட்டுண்ணிகளை, அழுக்குகளை, துரோகிகளை நாம் களைய வேண்டும். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுடன் சேர்ந்து இவர்கள் சதி செய்கின்றார்கள். இது போன்ற மக்களை நாம் சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்த வேண்டும். மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை அழிக்க பார்க்கின்றது. நம் மீது பொருளாதார தடைகளை விதித்து நம்மை அழிக்க பார்க்கின்றார்கள். ரஷ்யாவில் யார் துரோகிகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். முக்கியமாக நேர்மையான குடிமக்களுக்கும் துரோகிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை ரஷ்ய மக்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். அதாவது, சர்ச்சை வாய்க்குள் புகுந்து பூச்சியை வெளியே துப்புவது போல இவர்களை நாம் வெளியே வீச வேண்டும். அதாவது, நமது நாட்டை இவர்கள் இல்லாமலே அவர்களை நாம் இந்த நாட்டிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும். இது மட்டுமே நமது நாட்டையும் நமது நோக்கத்தையும் பாதுகாக்கும் ஒரே வழியாகும் என்று புடின் தனது பேச்சிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே புடின் சுத்திகரிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது பெரிய சர்ச்சையாகியுள்ளது. இருந்த போதிலும், இன்னொரு வாரத்திலே ரஷ்யாவின் ஆயுதங்கள், குண்டுகள் தீர்ந்துவிடும் என்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை முன்பே அறிவித்திருந்தது. ரஷ்யாவின் போர் நடவடிக்கையினால் உக்ரைனிலே 780 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளதாகவும், 1252 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைக்காக 3வது வாரமாகவும் தொடர்கின்றது. ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றது. பல்வேறு நகரங்களில் ஏவுகணை குண்டு வீச்சு தாக்குதல்களும் நடத்தப்படுகின்றது. இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. உக்ரைனிலே அப்பாவி மக்கள் பலியாகி வருகின்றனர். இந்த நிலையிலே தற்போது ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்திலே பள்ளி, மருத்துவமனை, குடியிருப்பு கட்டிடங்கள் மீது குண்டுகள் வீசப்படுவதாக உக்ரைன் அரசு குற்றம் சாட்டி வருகின்றது. உக்ரைன் மீதான போரை நிறுத்தும்படி சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது, உக்ரைன் மீதான போரை ரஷ்யா கைவிட வேண்டும், அங்குள்ள ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என உத்தரவிட்டது. இருப்பினும் போரை நிறுத்தும் முடிவை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை. ரஷ்ய அதிபர் புதினுக்கு போரை நிறுத்துவதில் உடன்பாடில்லை. இதனால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கை தொடர்கின்றது. இந்த நிலையிலே அமெரிக்காவின் செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகையில், விளாடிமிர் புடின் போரை நிறுத்துவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்றார். மேலும், ரஷ்யாவின் போர் நடவடிக்கையினால் உக்ரைனில் 780 பேர் பலியாகியுள்ளனர், 1252 பேர் காயமடைந்துள்ளனர், 32,00,000 மக்கள் வெளியேறியுள்ளனர். இதில் பெண்கள், குழந்தைகள் தான் அதிகம் உள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. ரஷ்யாவுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகின்றது. கீவ் நகரை கைப்பற்றுவதனை இலக்காக கொண்டு முன்னேறும் ரஷ்ய வீரர்களை அவர்கள் தொடர்ந்தும் தாக்கி வருகின்றார்கள். இதனால் ரஷ்ய படை வீரர்களும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுவரை ரஷ்யா சார்பில் 12,000 படை வீரர்கள் வரை உயிரிழந்ததாக உக்ரைன் தரப்பிலே கூறப்பட்டுள்ளது. ஆனால் குறைந்தபட்சம் 7,000 வீரர்கள் வரை ரஷ்யா இழந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. மற்ற அனைவரையும் விட புதினுக்குத்தான் இந்த போர் மிக மிக முக்கியமானதொன்று. புதின் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இது வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய போராக இது இருக்கின்றது. எனவே உக்ரைன் போரில்லை வெல்ல அவர் எந்த எல்லைக்கும் கூட செல்லலாம். ரஷ்யா வரையறுக்கப்பட்ட அணு ஆயுத தாக்குதலில் ஈடுபடவும் வாய்ப்புள்ளதாக சிலர் எச்சரிக்கின்றார்கள். அல்லது குறைந்தபட்சம் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தும் ஆபத்துக்களும் உள்ளன. மேரியுபோல் மற்றும் கார்கிவ் நகரங்களிலே கெமிக்கல் தாக்குதல் நடத்துவது குறித்து ரஷ்யா தீவிரமாக பரிசீலனை செய்து வருகின்றது. மேலும், உக்ரைன் அருகே இருக்கும் நேட்டோ படைகள் மீது, அவற்றின் மீது கூட ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தலாம். அல்லது உக்ரைன் அருகே இருக்கும் நேட்டோ நாடுகளை எச்சரிக்கும் நடவடிக்கைகளும் கூட அவர் ஈடுபடலாம். இவை அனைத்தும் போரில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கும் சர்வாதிகாரியின் மனநிலையை காட்டுவதாக அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் எவ்ரில் ஹெயின்ஸ் தெரிவித்திருக்கின்றார். மேலும், இந்த போரிலே புதினால் இழக்க முடியாது. அப்படி இழந்தால் அது புதினின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதனால் தோல்வியை தவிர்க்க அவர் தன்னாலான அனைத்தையும் செய்வார்.
மேலும் உக்ரைன் அருகே இருக்கும் நேட்டோ படைகள் மீது கூட ரஷ்யா தனது தாக்கலை தீவிரப்படுத்தலாம் அல்லது உக்ரைன் அருகே இருக்கும் நேட்டோ நாடுகளை எச்சரிக்கும் நடவடிக்கைகளிலும் கூட அது ஈடுபடலாம். எனவே வருங்காலத்தில் பைடன் முடிவு என்னவாக இருக்கும் என்பது மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. தோல்வியை தவிர்க்க ரஷ்யா மோசமான காரியங்களில் ஈடுபடும் துணிவும் போதும். போரிலே இருந்து விலகி இருப்பதையே பைடன் விரும்புவார் என தெரியவில்லை. அதே போல உக்ரைன் போரிலே அமெரிக்கா நிச்சயமாக நேரடியாக தலையிடாது என்று உறுதிபட கூறுவதனை பைடன் தவிர்க்க வேண்டும் என்றும் இது புதினுக்கு பூஸ்ட் கொடுக்கும் வகையில் இருப்பதாகவும் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.